بسم الله الرحمن الرحيم. கடந்த வாரம் நம்ம அஷ்ஷஃபக்து அலா ஹல்கில்லாஹ், அல்லாஹுவினுடைய அடியார்கள் மீது, அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டுவதால் கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள் சம்பந்தமாக கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அதோடு கடந்த வாரத்தினுடைய கடைசியில் தங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில துவாக்கள் இருக்கு, அது வாழ்வு முழுக்க உங்களுக்கு பயன்படும். அந்த துவாக்கள் அடுத்த வாரம் சொல்லப்படும் சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்த தலைப்புக்கு நம்ம போவோம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இதா ஹித்த சுல்தானன், அவ்வாறு நீங்கள் ஒரு அரசனுக்கோ அல்லது உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தலைமைக்கோ நீங்கள் பயந்தால், அவு கைதிகி அல்லது அவர் அல்லாத வேறு யாருக்கும் நீங்கள் பயந்தால், அவர் உங்களுக்கு தீமை இழைப்பாருங்கிற ஒரு பயம் உங்க உள்ளத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபகுல் அப்பொழுது நீங்கள் கூறுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுபஹானல்லாஹி ரப்பி ஸமாவாத்தி ஸப்ஈ ரப்பில் அர்ஷில் அலீம், சுபஹானல்லாஹி ரப்பி ஸமாவாத்தி ஸப்ஈ ரப்பில் அர்ஷில் அலீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், லா இலாஹா இல்லா அந்த் அஸ்ஸ ஜாஹுக வ ஜல்ல ஸனாஹுக, இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல பயம் வருது, அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு அரசராக இருந்தாலும் சரி அல்லது அரசர் அல்லாதவராக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருவர் மேல பயம் வருது அப்படின்னு சொன்னா அந்த துவாவை அவர் ஓதிக்கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவருடைய தீமையிலிருந்து அவர் பாதுகாக்க பெற்று விடுவார் என்பது இதனுடைய விளக்கம். தங்களுக்கு இந்த துவா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம இந்த வீடியோவை இன்ஷால்லா நம்ம சாதியா மீடியாவில் போடுவோம், நீங்க அதன் மூலமாக என்ன செய்து கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். இன்ஷால்லா போடும் பொழுது நான் இந்த வாசகத்தை கீழே தமிழ்ல எழுதி போடுறேன், அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஹல அலா தி சுல்தான், எவர் ஒருவர் ஒரு ஆட்சி இருக்கும் நபரிடத்தில் நுழைவாரோ, ரசூல் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, யாராவது ஒருவர் இவருக்கு அவர்கிட்ட தேவை இருக்கு, அவரால் இவருடைய தேவையை அக்செப்ட் பண்ணவும் முடியும் ரிஜெக்ட் செய்யவும் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில உள்ள ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு மனிதரிடத்தில் நுழைந்தால், ஃபகால் அவர் சொல்லட்டும், பிஸ்மில்லாஹி ரப்பி அல்லாஹுல்லா இலாஹா இல்லல்லாஹ் வக்காஹுல்லாஹு ஷர்ரா, அவர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லாஹி ரப்பி அல்லாஹுல்லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னாலே போதும், வக்காஹுல்லாஹு ஷர்ரா, அவருடைய தீமையிலிருந்து அல்லாஹ் இவரை பாதுகாத்து விடுகிறான். நம்ம ஒருத்தர் போய் பேச போறோம், அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த விதமான தீமையும் நிகழ்ந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும், ரொம்ப ஈஸியான வார்த்தை, பிஸ்மில்லாஹி ரப்பி அல்லாஹுல்லா இலாஹா இல்லல்லா, இதை மட்டும் சொன்னா போதும், வக்காஹுல்லாஹு ஷர்ரா, அல்லாஹ் அவருடைய யார போய் சந்திக்கிறாரோ அவருடைய தீமையிலிருந்து இவரை பாதுகாத்து விடுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ரைத்து ஃபி ரசாயிலில் ஹாஜாத்தில் இமாமில் கஸாலி பிஜத்தத்தின், ஹசரத் இமாம் கஸானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தன்னுடைய பாட்டனாரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய, அவர்கள் சொல்லித்தந்த ஒரு துவாவை ரசாயிலுல் ஹாஜாத் என்ற கிதாபில் குறிப்பிடுறாங்க. பலகனி மின் கைரி வாஹிதி மின் அஸ்ஹாபில் குலூப், அல்லாஹுவை அடைந்த மக்களிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு விஷயம் இது, அன்னமன் கரஹ ஃபி ரகாத்தில் உலா மின் சுன்னத்தில் ஃபஜ்ரி ஃபாத்திஹத்தல் கிதாப், எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய சுன்னத்தில் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு அலம் நஷ்ரஹ், பிறகு அலம் நஷ்ரஹை ஓதுவாரோ, முதலாவது ரக்காத்தில் என்ன ஓதுனோ, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனோ, பிறகு அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் அந்த சூராவை ஓதுனோ, பிறகு வஃபி ஸானியா மேலும் இரண்டாவது ரக்காத்தில் அல் ஃபாத்திஹா வல் ஃபீல், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஃபீலும் ஓதிக்கொள்வாரோ, அலம் நஷ்ரஹ் ஓதுனோ, சூரத்துல் ஃபீல் ரெண்டாவது ரக்காத்துல ஓதிக்கணும், குஸிரத் அன்ஹு யது குல்லி ஜாலிமின், அவரிடம் இருந்து அநியாயம் செய்யக்கூடிய அனைவரினுடைய கைகளும் தடுத்து வைக்கப்படுகிறது,
அநியாயம் செய்யற எந்த ஒரு மனுஷனும் அவருக்கு எந்த விதமான குறையும் அந்த நாளில் செய்திட முடியாது. வஅதுபின், மேலும் வஅதுவின், மேலும் எந்த ஒரு எதிரியினுடைய தீமையும் அவருக்கு நிகழாது. சும்மா காலல் கசாலி, பிறகு இந்த இதை சொல்லிட்டு ஹஜரத் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இது முற்றிலும் உண்மையான விஷயம், இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்ப முதலாவது ரக்காத்துல சுன்னத்துல் ஃபஜ்ர் தான், ஃபஜ்ருடைய சுன்னத்துல முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, ரெண்டாவது அந்த அந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அப்புறம் அலம் நஷ்டராக ஒதுக்கிறார். பிறகு இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, பிறகு சூரத்துல் ஃபீல் ஒதுக்கிறார். ரொம்ப இலகுவான ரெண்டு சூரா, நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், இலகுவான ரெண்டு சூரா, ரெண்டு ரெண்டு வரி தான் வரும். இதை ஓதி கொண்டால் என்ன நடக்கும், குஸ்ரத்தானு எது தா குல்லு தாலிமின் வாதுவின், அநியாயம் செய்யக்கூடிய மற்றும் எதிரியினுடைய கைகள் இவரிடமிருந்து தடுத்து வைக்கப்படுகிறது, ஒன்றும் பண்ண முடியாது அன்னைக்கு ஃபுல்லா இவர அப்படின்னு சொல்லி நம்ம கசாலி ரஹமத்துல்லாலே சொல்றோம். இந்த மூன்று விஷயங்களை தங்களுக்கு நான் போன வாரம் சொல்வதாக வாக்களிச்சிருந்தேன், சொல்லிட்டேன். தாங்க இதை அமல் செய்து கொள்ளுங்க. தங்களுக்கு இந்த துவாக்கள் தேவை அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க பேசக்கூடிய எல்லா பேச்சையுமே நம்ம சாதியா மீடியாவிலையும் நம்ம போடுறோம், அதன் மூலமாகவும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம் அந்த துவாக்களை. பாபு ஃபி தம்மில் கைபத்தி வண்ணமீம், குறை சொல்லுதல், கோல் சொல்லுதல் மற்றும் புறம் பேசுதலினுடைய தீமையினுடைய பாடம் இந்த. அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி குறை குறை சொல்லக்கூடிய அனைவருக்கும் கேடுதான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, ஹுமல் மஷ்ஷாஊன பின் நமீமதி அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா, யார் அவங்க குறை சொல்லி புறம் பேசி திரியக்கூடிய மக்கள் யார், அவங்களுக்கு ஏன் அவ்வளவு மோசமான வயலுங்கிற நரகம் அவங்களுக்கு ஏன் இருக்கு. ஹுமல் மஷ்ஷாஊன பின் நமீமா, அவர்கள் கோல் சொல்லி திரிவார்கள், ஒருத்திட்ட போய் இன்னொருத்திட்ட போய் கோல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா, மேலும் பிரியமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பிளவை ஏற்படுத்துவார்கள். ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, ரெண்டு பேர் வந்து ஒற்றுமையோடு இருக்கிறாங்கன்னா அதுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுக்கு மத்தியில வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தி பார்க்கறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த மக்களுக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு வயலுள் லிகுல் லிஹுமசத்தில் லுமசா, அவர்களுக்கு வயல் என்ற மோசமான நரகம் காத்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லா சுபஹானுவத்தாலா கூறுகிறான், மேலும் அந்த மோசமான மக்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மை எல்மிசு கஃபிஸ் சதக்காத், அவர்கள் சதக்காத்தினுடைய விஷயத்துல, நீங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய சதக்காவினுடைய விஷயத்துல உங்களை புறம் பேசுகிறார்கள் நாயகமே என்பதாக அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அந்த மக்களை பற்றி சொல்றான். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்லிருந்து வந்த பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தளிக்கும் பொழுது அதிலிருந்து ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு ரசூலுல்லாவினுடைய மனசு கவலைப்படும் விதமாக ஏதாவது ஒரு கமெண்ட்டை சொல்லுவாங்க. அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் எல்மிசு கஃபி சதக்காத், உங்களுடைய சதக்காக்களினுடைய விஷயத்தில் அவர்கள் உங்களை குறை சொல்லுகிறார்கள் நாயகமே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் அடையாளம் காட்டுறாங்க. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா وفي غيره في قوله تعالى حضرت ابن عباس حضرت ابن عباس رضي الله عنهما சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு, வம்ரத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப், ஹத்தப்னு சொன்னா விறகு, விறகை சுமந்து தெரியக்கூடிய அவனுடைய மனைவி என்பதாக அல்லாஹ் அபூ லஹபினுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அவளுக்கும் நாசம்தான் அப்படின்னு சொல்லி, அந்த பெண்கிட்ட என்ன இருந்துச்சு, அந்த அபுலஹபினுடைய மனைவி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அன்னஹா கான தம்ஷி பில் நமீமா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கோல் சொல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களாக, கோல் சொல்லி தெரிய தம்ஷின்னு சொல்ல நடக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது கோல் சொல்றது ஒன்று இருக்கு, கோல் சொல்லியே தெரிகிறது ஒன்று இருக்கு. ரொம்ப கோல் சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தம்ஷி பில் நமீமா, நடக்கிற இடமெல்லாம் கோல் சொல்வாளப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா, சும்மா எங்கேயாவது போய் யார்ட்டையாவது பேசினாலும் ஏதாவது பத்த வச்சுட்டு போயிடுறது, எங்க போய் எதை சொல்லுமோ அதை சொல்லி விட்டு போயிடுறது, அப்படியே நடக்கிறது, ஒவ்வொரு வீடா போறது, அங்க அங்க நடக்கிற விஷயங்களை பாக்குறது, அங்க இருக்கிற தப்ப போய் அடுத்த வீட்டுல சொல்றது, அங்க இருக்கிற தப்ப போய் இன்னொரு வீட்டுல சொல்றது, இப்படி இந்த மாதிரி காண தம்ஷி பின் நமீமா, தம்ஷியா நடக்கிறது. அவர் கோலோடு தான் நடக்கக்கூடியவராக இருந்தார், கோல் சொல்லி தெரியக்கூடியவளாக அந்த பெண் இருந்தாள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கும் என்னைக்குமே கேடுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சாபம் இடுறான்.
மேலும் கூறப்பட்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு ஏன் அவ்வளவு பெரிய தண்டனை? அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் எல்லாரும் அந்த பெண்ணை என்ன செய்யறாங்க, அபுல் ஹபினுடைய மனைவிய எல்லாரும் சாபமிடுறாங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும் சாபமிடுறாங்க. காரணம் என்ன? காண தத்ருஹு ஷவ்கு லைலன் அலா தரீக் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கக்கூடிய பாதையில் அந்த பெண் முற்களை தூவக்கூடியவளாக இருந்தாள். ரசூலுல்லாஹ் தான் நடக்கக்கூடிய பாதையில நைட்ல போய் என்ன செஞ்சிருவாங்களாம், முள்ள தூவுவாங்க. ஃபயகூனு தஹ்த அக்தாமிஹி கல் ஹரீர். அதனாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த கால்களுக்கு கீழே ஏதோ ஒரு ஒரு அச்சு போன ஆயிருச்சு. தொடர்ந்து அந்த பெண் நைட் நைட் நைட்டு போய் ரசூலுல்லாஹ் நடக்கிற பாதையில தொடர்ந்து போய் முற்களை தூவ ரசூலுல்லாஹினுடைய பாதத்திற்கு கீழாக ஒரு அச்சு போல ஆகிவிட்டது. ஒரு ஏதோ ஒரு ஒரு பட்ட நெய் தான் எப்படி இருக்கும், ஒரு பட்டு நெய் நெய்யப்பட்ட ஒரு பட்டு எப்படி அதுல ஒரு சின்ன ஒரு அச்சு இருக்குமே, அது போன்று என்ன ஆயிருச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால்களுக்கு கீழாக ஒரு அச்சு பதிந்து விட்டது. இந்த ரெண்டு காரணங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செய்யற, அந்த பெண்ணை மறுமை வரை அந்த பெண்ணுக்கு உண்டான சாபத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப ரொம்ப கடினமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹரஜ மின் தரீக்கில் முஸ்லிமீன ஷைஅன், எவர் ஒருவர் முஸ்லிம்கள் நடக்கக்கூடிய ஒரு பாதையில் இருந்து ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவார், யுஹதீஹிம், அந்த பொருள் அவர்களுக்கு தீங்கு விளைத்து விளைவித்து விடும் என்று அகற்றுவாரோ, கத்தபல்லாஹு லஹு அல்ஃபஹ்சனா, அல்லாஹ் அவருக்கு 1000 நன்மைகளை எழுதுகிறான். நடக்கக்கூடிய பாதையில ஒரு தீங்கான ஒரு பொருள் கிடக்கு, அந்த பொருளை அவர் என்ன செஞ்சிடறாங்க, தள்ளி வச்சுட்டு நடக்கிறாங்க. யாரும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, யாருக்கும் தீங்கு இழைச்சிடக்கூடாதுன்னு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருக்கு 1000 நன்மைகளை எழுதுகிறான். ஒமன் கத்தபல்லாஹு லஹு இந்தஹு ஹசனத்தன், அந்த நன்மை, அந்த 1000 நன்மை எப்படிப்பட்ட நன்மை அப்படின்னு சொன்னா, அந்த 1000 நன்மையிலிருந்து ஏதாவது ஒரு நன்மையை ஒருத்தருக்கு எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அதஹலகுல் ஜன்னா, அவர் சுவனத்தில் நுழைந்து விடுவார். அந்த நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மை, 1000 நன்மை அவருக்கு எழுதப்படுது, அந்த அதனுடைய ஒரு நன்மையினுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சுவனத்தில் நுழைந்துருவாரு. மிச்சம் இருக்கிற 999 நன்மைகள் எவ்வளவு பெரிய நன்மைகளாக இருக்கும். வாணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அர்ஷத இலா தரீக்கை, எவர் ஒருவர் ஒரு பாதைக்கு வழிகாட்டுவார். ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க, இங்க எப்படிங்க போறது அப்படின்னு சொல்லி சரியான பாதையை சொல்லி கொடுக்கிறார். அவ் இலா மஞ்சிரின் மையஸ் அலு, அவரிடத்தில் கேட்கக்கூடியவருக்கு அந்த வீடு வரை அவர் வழிகாட்டுகிறார். இது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணுங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறார் அப்படின்னு சொன்னா, கத்தபல்லாஹு லஹு அல்ஃப அல்ஃப ஹசனா, அல்லாஹ் அவருக்கு 1000 நன்மைகளை எழுதுகிறான். அல்ஃப அல்ஃப ஹசனா, அல்லாஹ் அவருக்கு 1000 நன்மைகளை எழுதுகிறான். மேலும் அல்லாஹ் அவரிடமிருந்து 1000 பாவங்களை மன்னிக்கிறான். மேலும் அல்லாஹ் அவருக்கு 1000 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். சொல்லதான் சொல்றான். அப்ப இதேதான் வீட்டுல உள்ளவங்களுக்கும் இதேதான். சாதாரணமாக நம்ம வீட்டுல எல்லாருமே சுத்தப்படுத்துவோம். நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது நம்ம நீயத்தை என்ன வைத்துக் கொள்ளணும், ஒரு ஒரு தண்ணி, ஒரு டைல்ஸ்ல தண்ணி கிடக்கிறது, யாராவது வீட்டுல யாரு யார் நம்ம நம்முடைய கணவர் தான், நம்முடைய குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. ஆனா செய்யும் பொழுது நீ கண்டிப்பா செய்யத்தான் போறீங்க, செய்யும் பொழுது நீயத்தை மட்டும் இதை வச்சுக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுல இருந்து சுத்தப்படுத்தக்கூடியவரை, தீங்கு விளைவிக்கக்கூடிய தடுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் 1000 நன்மைகள் எழுதுறானாமா, அதனால செய்யறேன் அப்படின்னு நீயத்து வச்சா அதுக்குன்னா நன்மை கண்டிப்பாக பெண்களுக்கு கிடைக்கும். அதே போல அல்லாஹ் ஒரு சிலருடைய வீடுகளில் சுத்தத்துக்காக வேண்டி பெண்கள் தொடர்ந்து சொல்லப்படுவாங்க, சுத்தமாக வைங்கன்னு சொல்லி. அப்போ அந்த சுத்தத்தை நம்ம அல்லாஹுவிற்கு பிடித்தமான சுத்தம், அல்லாஹ் சுத்தமானவர்களை விரும்புகிறான் என்ற அடிப்படையில் நாங்கள் சுத்தம் செய்கிறேன். நீயத்தை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், எப்படியும் அந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவ போறீங்க, எப்படியும் அந்த வீட்டை நீங்கள் துடைக்க போறீங்க. ஆனால் நீயத்தை என்ன வைக்கணும், அல்லாஹுவிற்காக வேண்டி செய்கிறேன் அப்படின்னு நீயத்து வச்சா நிச்சயமாக அந்த பெண்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலையிலும் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். மேலும் இதை பத்தி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இதை விஸ்தரமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெண்கள் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும், குழந்தை வளர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு அவங்க குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க, அதுல அவங்க நீயத்திற்கு இந்த குழந்தையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வளர்க்கிறேன், நீயத்திருக்குது அல்லாஹ்வுக்காக நல்லது சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை நாளை பெருசாகி அந்த குழந்தை செய்யக்கூடிய எல்லா நன்மை, எல்லா விதமான காரிய நன்மையான காரியங்களுக்கும் இந்த தாயாருக்கும் அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். எந்த அளவிற்கு ஒரு படி மேலே போய் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவர் அல்லாஹுவிற்கு பிடித்தமான முறையில் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஒரு குழந்தை உருவாகிறது, அந்த குழந்தை
இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த பிஸ்மில்லாஹுவிற்கு பிறகு அந்த குழந்தை உருவாயிருச்சு. அந்த குழந்தை விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சிற்கும் பதிலாக இவருக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாம் சொல்றாங்க. இதேதான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு ஆணுக்கு மட்டுமல்ல ஒரு பெண்ணுக்கும் இதே தான். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய காரியங்கள்ல நம்ம அல்லாஹ்வை முற்படுத்திடணும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையான விஷயமாக இருக்கட்டும் அல்லது தீமையான விஷயமாக இருக்கட்டும், நமக்கு மனசுக்கு பிடிச்சமானதாக இருக்கட்டும் பிடித்தம் இல்லாததாக இருக்கட்டும், முன்னாடி அல்லாஹ் வச்சிருங்க, முன்னாடி அல்லாஹ் வச்சிருங்க. ஒரு சந்தோஷம் வருது, முன்னாடி அல்லாஹ் வைங்க. ஒரு துன்பம் வருது, முன்னாடி அல்லாஹ் வைங்க. ரப்புல் ஆலமீன்ட்டு நம்ம தொடர்ந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை நீக்குகிறான். இந்த திக்ரு அதுக்குண்டான ஒரு அடிப்படையான திக்ருங்க. இது திக்ரு, இது ஒரு சாதாரணமான திக்ரு அல்ல. தங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இது ஒரு சாதாரணமான திக்ரு அல்ல, இது மிக மிக நல்ல பலனை தரக்கூடிய திக்ரு. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், திக்ரை நீங்கள் முறையாக செய்யணும். நம்ம சும்மா ஏதோ மூச்சு வாங்கி விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ நம்ம வாட்டுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறோம், மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் நம்முடைய மூச்சில் இல்லைன்னா இது ஒரு மூச்சு பயிற்சி தான், வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடைக்காதுங்க நான் சொல்கிறேனே. ஆனால் நீங்கள் கவனமாக செய்தால், ஒவ்வொரு மூச்சுலையும் உள்ளே இழுக்கிற மூச்சு அல்லாஹ்னு இழுக்கணும், விடுற மூச்சை ஹூன்னு விடணும். அதில் கவனம் இருக்குதுன்னா உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் நல்ல விஷயங்களை தருகிறான், பாதுகாப்பு அளிக்கிறான், எல்லா விதமான தீமைகளும் அவரிடமிருந்து அகல்கிறது. அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தினுடைய மனிதர்களால் அவங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தொடர்ந்து காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அந்த திக்ர செய்துட்டு வந்தால் அவங்களுக்கு கண் திருஷ்டி வர்றதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்றத்தை கொடுக்குறான், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் இல்லாமலாக்குறான், ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கிறான். இந்த அதுக்கு முழு கேரண்டி நான் உங்களுக்கு தர்றேன். ஆனால் நீங்கள் இதை ரொம்ப சரியாக முறையாக கற்றுக்கொண்டு செய்யணும். ஏன்னா இது ஒரு சுபஹானல்லாஹ் எல்லாரும் சொல்லிடலாம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சொல்லிடலாம், எந்த சிந்தனை வேலைலாம் சொல்லலாம். சுபஹானல்லாஹ் ஒரு 1000 சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, சிந்தனை வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு, அவரால் செய்ய முடியும். அதுக்கு அவர் சுபஹானல்லாஹ் சொன்னதாக மனசு நினச்சிக்கலாம், அதுக்கு நன்மை இருக்கா இல்லையான்னு மறுமையில் போய் கண்டுபிடிக்கலாம். தொழுகலாம், நல்லா தொழுகலாம், முன் சொன்னது பின் சொன்னத்தோடு நல்லா தொழுகலாம். ஆனால் அவருக்கு அந்த தொழுகையில் எவ்வளோ தூரம் அவருடைய எண்ணத்தோடு அவர் இருந்தார், அவருக்கு இந்த உலகத்தில் அவருக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியும், அவ்வளோதான். இந்த திக்ர சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த திக்ர முறையாக செய்தால் எல்லான்னு உள்ள எடுக்கிறீங்க, மூச்சை ஹூனு வெளியே விடுறீங்க, அந்த ஒவ்வொரு மூச்சிலையும் அல்லாஹ் வர்ற வந்துட்டு போகிறத நீங்கள் கவனிக்கிறீங்க, உங்களுடைய திக்ர அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இடமில்லை. நல்லா சரியாக திக்ர செய்றீங்கன்னா உடனே உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க, உடலில் ஒரு மாற்றம் உணர்வீங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. இந்த அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம், சில பேருக்கு கனவு வர ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு கஷ்பு வர ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு அவங்களுடைய உள்ள ரீதியான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இதுக்கிற முறையாக செய்தால் அவங்களுக்கு ஒழுக்கத்தினுடைய தன்மைகள் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வணக்க வழிபாடுகளில் பெரிய பெரிய ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த திக்ரு ஒரு அற்புதமான திக்ரு. இந்த திக்ரின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ளலாம். அதுக்கு நான் உங்களுக்கு முழு கேரண்டி தர்றேன். தயவு செய்து திக்ரை முறையாக கற்றுக்கொண்டு நீங்கள் திக்ரு செய்யுங்க. திக்ருக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்க செய்தல் புரிவானாக. எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் தங்களுக்கு தந்தல் புரிவானாக. தங்களுடைய வாழ்வில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சகல விதமான வரக்கத்துகளை தந்தல் புரிவானாக. யாராருக்கெல்லாம் கடன்கள் இருக்கிற அந்த கடன்களை விட்டு அல்லாஹ் அவர்களை தூரப்படுத்துவானாக. அவர்களுடைய கணவர்மார்களுடைய தொழிலில் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய கரங்களில் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வரக்கத்துகளையும் அளவுகளையும் தந்தல் புரிவானாக. எந்த நோக்கத்தோடு தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் பரிபூர்ணமாக கவனம் செய்தல் புரிவானாக. இந்த வீட்டார்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான வரக்கத்துகளையும் அளவுகளையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். திக்ருக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால், அவங்க திக்ருடைய முறையை பக்கத்தில் டீச்சர் அம்மா இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சொல்லுங்கன்னு சொல்லுங்கள்.